வணக்கம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ ஆனியன் ஊத்தப்பம் பண்ண போகிறேன். இப்போ ஆனியன் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இதுக்கு வேணும். பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் கலந்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை, கேரட்டு கொஞ்சம், அவ்வளோதாங்க. பார்க்கலாம் பார்க்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா போட்டுக்குங்க. கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஊத்தப்பம் வந்து சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை இவ்வளோ சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிக்கும். வெங்காயம் நல்லா எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். நம்ம ஜிஜே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம ஜிஜே கிச்சன் வரும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோன்னே என்ன கொஞ்சம் வதங்கினாதான் நல்ல வாசனையாக இருக்கும். வதங்கினோன்னே நம்ம மாவில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள் நல்ல வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து இதை கொட்டிடலாம், மாவில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் எடுத்து கொட்டியாச்சு. நம்ம இட்லி மாவில் இட்லி தோசை மாவில் கொட்டியாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் இரும்பு தோசைகள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது நல்லா எண்ணெய் போட்டுட்டு இப்போ நம்ம ஊற்றப்போ ஊற்றலாம். லைட்டாக மேலே கேரட் தூவிக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டான். இது வந்து நம்ம ஆனியன் வெங்காயம் வந்து நிறையா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ மாவில் வந்து எவ்வளோ வெங்காயம் இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம கறிவேப்பிலை எல்லாமே சத்தானது. அதனால் வந்து இது வந்து வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். வெறும் தோசையை ஊற்றி ஊற்றி சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு சட்னி நல்ல தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. ஆனியன் தோசை ரெடி. பாருங்கள் ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இன்னொரு ஊற்றிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். எல்லாம் செய்யறது தான், இருந்தாலும் நல்லா கேரட்லாம் போட்டு நீங்கள் செய்யுங்க, அருமையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சத்தானது, எல்லாமே சத்தானது தான். இது புளிச்ச மாவில் மட்டும்தான் செய்வாங்க. ஓரளவுக்கு இருக்கிற மாதிரியே நம்ம கம்பல்சரி வாரம் ஒரு தடவை நிறைய ஆனியன் போட்டு நம்ம செய்யும்போது நல்ல சத்தான உணவு கிடைக்குது நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் இதுவும் நம்ம திருப்பி போட்டாச்சு. சூப்பராக ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. பாருங்கள் இதுவும் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்ல டேஸ்டான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், சத்தானது எல்லாமே இருக்குது. அதனால் வாரம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி டெய்லி கூட செய்யலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.